ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு புளி மிளகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, அதுக்கப்புறம் தயிர் சாதம், இப்படி எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இது கூட சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை கரைஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அப்புறமா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ அதுவும் எல்லாம் பொரிஞ்சக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக உள்ள வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்ல அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியோட ஃப்ளேவரே இந்த பச்சை மிளகாய் தான். நான் எடுத்திருக்க மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து 10 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான காரத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இன்னுமே நிறையா சேர்த்துக்கலாம். இது வதங்கினக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 100 கிராம் அளவு புளியை எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம வதக்கி விட்டுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, அப்புறமா அது வெந்து வத்தி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க. நான் எடுத்திருக்க புளியும் இன்றைக்கி ரொம்ப புளிப்பான ஒரு புளி, அதனால் 100 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும். இதை நல்லா கலந்தக்கப்புறமா இதை நீங்கள் சிம்லேயே வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வந்து நீங்கள் குக் பண்ணணும். ஜாஸ்தியாக ஹீட்டு வச்சிங்கன்னா புளி ரொம்ப வேகமாக கொதிச்சிடும், ஆனால் குக் ஆகாது. எல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட ஃப்ளேவரும் அதுக்குள்ளே இறங்காது. ஸோ மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஆயில் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை வெல்லம் இல்லைனா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் எதுக்குன்னா இதில் நிறைய நம்ம புளி சேர்த்துருக்கிறதுனால உடம்பில் வந்து ஒரு அசிடிட்டியை க்ரியேட் பண்ணும், அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த வெல்லம். ஒருவேளை இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஸ்வீட் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஸ்பைசி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஓப்பன்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். இதுதான் அதோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. லைட்டாக பிசு பிசுன்னு இருந்த அளவுக்கு போதும். ரொம்ப கெட்டியாக வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட புளி மிளகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இன்னொரு நல்ல ரெசிபிக்கில் சந்திக்கிறேன். பாய்.